மியான்மரில் ராணுவத்தினர் காவலில் வைத்துள்ள முன்னாள் ஆலோசகர் ஆங் சாங் சூச்சிக்கு எதிராக இரண்டாவது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மியான்மரில் ராணுவத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைக்கப்பட்டு இந்த மாதம் ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட ஆங் சாங் சூச்சி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்து வைத்திருந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்காததன் மூலம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது பிரிவை ஆங் சாங் சூச்சி மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்போது புதிதாக அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவரை எந்த விசாரணைக்கும் உட்படுத்தாமல் காலவரையின்றி தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு வழிவகை செய்துள்ளது இதற்கிடையே ராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் ஆங் சாங் சூச்சி உள்ளிட்ட தலைவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் யாங்குன் மற்றும் பிற நகரங்களில் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர்